நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் சூடானதோ 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ கடுகு 1 ஸ்பூன் அளவு கடுகு கடுகு பொரியட்டும். அதோடைய 1 ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்திக்கலாம். இதோடைய 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும், இந்த அளவு போதும். இப்போது நம்ம முட்டைக்கோஸை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸை கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு அதோடைய இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க, நிறைய ஊற்றக்கூடாது. முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியே காய் வேகிறதுக்கு போதுமானது. ரொம்ப வர வரன்னு இருந்தால் லேசாக தண்ணியை தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் காய் வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம முட்டைக்கோஸ் இப்போது நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம காய் நல்லா வெந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.